வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா முடிவுதிர்தல். பொதுவாக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி முடிதான் அழகு. அதிகமான பேருக்கு உள்ள பிரச்சனை முடிவுதிர்வது தான். கவலைகள் அதிகமாக இருக்கும்போது தான் முடிவுதிரும். அதனால் யாருக்காகவும் எதுக்காகவும் எப்போதும் அதிகமாக கவலைப்படாதீங்க. பொதுவாக முடிவுதிர்வதற்கு மூன்று காரணங்கள்: பாரம்பரிய ரீதியாக, சுற்றுச்சூழல் மாசுபாட்டினால், உடம்பில் போதுமான சத்து இல்லாத காரணங்களால் முடி உதிர்கிறது. தலைமுடி உதிர்வதை நிறுத்தி முடி அடர்த்தியாக வளர வைக்க சித்த மருத்துவத்தில் சில வழிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வெந்தயம். வெந்தயத்தில் வைட்டமின் பி சத்துக்கள் உள்ளதால் நிறை முடி வராமல் தடுக்கிறது. வெந்தயம் தலைமுடிக்கு நல்ல பளபளப்பே தருகிறது. வெந்தயத்துடன் செம்பருத்தி இலை, கருப்புளுந்து, தயிர், எலுமிச்சை சாறு எல்லாவற்றையும் தேவையான அளவில் அரைத்து தலையில் தேய்த்து 15 நிமிடங்கள் ஊற வைத்து பின்னர் குளிக்க வேண்டும். இதனால் முடி உலர்ந்து போகாமல் இருப்பதோடு பொடுகு தொல்லை, நுனிமுடியில் வெடிப்பு ஏற்படுதல் என எல்லா முடி பிரச்சனைகளையும் தவிர்க்கலாம். வெங்காயத்தை நீரில் போட்டு வேக வைத்து பின் அந்த நீரினால் முடியை அலசலாம். அல்லது வெங்காயத்தை சாறு எடுத்து அதனை முடியை மசாஜ் செய்து ஊற வைத்து குளிர்ந்த நீரில் அலசலாம். இதன் மூலம் முடியின் வளர்ச்சி மற்றும் அடர்த்தி அதிகரிக்கும். கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் இரண்டையும் நன்றாக அரைத்து அத்துடன் தயிர் சேர்த்து தலைக்கு தேய்த்து முழுகினால் கூந்தல் நல்ல கருமையாக நிறத்துடன் வளரும். மற்றும் மருதாணி இலையை சுத்தம் செய்து மைய அரைத்து பின் அதனை சலித்து தேங்காய் எண்ணெயில் கலந்து தடவினால் முடி வளர்ச்சி பெறும். இந்த மருத்துவத்தை பயன்படுத்தின உடனே ரிசல்ட் வராது, பயன்படுத்திகிட்டே இருந்தால் கண்டிப்பாக ரிசல்ட் வரும். போன வீடியோவில் பிம்பிள்ஸ் பற்றி போட்டிருந்தோம், அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வீடியோவும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்டர் பாவங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.